உங்களுடைய லோன் விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அது என்னென்ன ரீசனால வந்து ரிஜெக்ட் ஆகுது உங்களுடைய லோன் விண்ணப்பத்தை எப்படி திரும்ப வந்து நம்ம ரீ அப்ளை பண்ணி அதை சேங்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக நம்ம லோன் விண்ணப்பிக்கும் போது ஒரு பர்சனல் லோனாக இருந்தாலும் சரிமே வெஹிக்கிள் லோனாக இருந்தாலுமே சரி ஹோம் லோனாக இருந்தாலும் சரி ஒரு இன்ஸ்டன்ட் கேஷ் லோனாக இருந்தாலுமே சரி நம்ம சில சமயங்களில் வந்து விண்ணப்பிக்கும் போது அது பல சமயங்களை வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகளை வந்து இருக்குது ஏன்னா நம்மளுடைய சிவில் ஸ்கோரை வந்து பொதுவாக வந்து செக் பண்ணணும் நம்மளுடைய சிவில் ஸ்கோரில் இருக்கிற பேட் பிஹேவியர் அதாவது பேட் ரீபேமெண்ட் பிஹேவியர் ஒன்று இருக்கும் அது வந்து சரியான முறையில் இல்லைன்னா நம்மளுடைய லோன் விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் இது சில சமயங்களில் நம்மளுடைய வங்கிகளே நமக்கு வந்து தெரியப்படுத்திடும் உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியரை வச்சு உங்களுடைய லோன் விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி நீ நீங்கள் சரியான டைமில் வந்து லோனை கட்டியிருக்க மாட்டீங்க அதே மாதிரி ரைட் ஆஃப் இருக்கும் ஆக்டிவில் இருக்கும் சில லோன்கள்லாம் வந்து ஆக்டிவ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரைட் ஆஃப் ஸ்வீட் ஃபீல்டு இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோரில் வந்து இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய லோன் வந்து ரிஜெக்ட் ஆக தான் செய்யும் உங்களுடைய லோன் மறுபடியும் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம் இல்லைனா பல வருடங்கள் கூட ஆகலாம் இந்த மாதிரி சூழலில் நாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டை வந்து செக் பண்ணுங்கள் பேன் கார்டில் எந்த உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி யாரேனும் வந்து லோன் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணுங்கள் அதிலே வந்து தெரிஞ்சிடும் உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி யார் வந்து லோன் வாங்கியிருக்காங்க இல்லையன்ட்டு மேலும் உங்களுடைய நிலுவையில் உள்ள கடனை வந்து சரியான டைமில் வந்து செலுத்தணும் அப்படி நீங்கள் கரெக்டான முறையில் வந்து லோனை கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த லோன் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து சேங்ஷன் ஆகும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைனா இரண்டு அதற்கு மேற்பட்ட லோனை வந்து ஆக்டிவில இருக்கும்போது நீங்கள் லோன் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய லோன் வந்து ரிஜெக்ட் ஆக தான் செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத வருமானத்துலேருந்து முப்பதுலேருந்து நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கடனாக வந்து நீங்கள் திருப்பி செலுத்துகிறத வந்து எந்த ஒரு வங்கியும் வந்து விரும்ப விரும்பாது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முந்தைய கடன் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு தான் உங்களுக்கு லோன் கொடுக்கவா வேணாமான்னு சொல்லி அந்த பேங்க் வந்து முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி என்ஃபிஎம்சியும் அவங்களும் முடிவு பண்ணுவாங்க உங்களுடைய மாத வருமானம் வந்து அதிக அதிகமா இருந்துச்சுன்னா முந்தைய கடன் நீங்க வாங்குறப்போ அதிகமா இருந்துச்சுன்னா இப்போ வாங்கும்போது கடன் வந்து உங்களுக்கு வந்து லோன் விண்ணப்பம் வந்து சேங்சன் ஆயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு சிக்னேச்சரு அட்ரெஸ்ஸு நேமு டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க இதில் வந்து ஏதேனும் வந்து சின்ன தவறு இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய லோன் விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்குறதே வந்து சிரமம் தான் அதே மாதிரி மொபைல் நம்பர் ஜிமெயில் ஐடி ஆன் ஆன்லைனில் லோன் விண்ணப்பிக்கும் போது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய இகேஒய்சி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் நீ லோன் விண்ணப்பிக்கும் போது வந்து ரிஜெக்ட் ஆகாது இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் ஆக தான் செய்யும் ஸோ இப்படி வந்து பல வழிகளில் வந்து லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லோன் விண்ணப்பம் வந்து எதனால் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு இது வந்து ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் இப்போல்லாம் வந்து ஒரு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகும்போதே நமக்கு அதனுடைய பேங்கோ இல்லை என்ஃபியூசியோ நமக்கு சரியான முறையில் வந்து தெரிவிச்சிடுறாங்க ஸோ அதை வந்து விளக்கமாக வந்து சொல்கிறது இல்லை சும்மா வந்து இங்கிலீஷில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து நான் தெளிவாக எடுத்துன்னு சொ எடுத்து சொல்லணும்னு சொல்லி நான் நினச்சேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி